ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தளபதி விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் ஜெயிக்கிறது மிக பிரமாண்டமாக உருவாகிட்டு இருக்க படம் தளபதி 67. இந்த படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நம்ம மைக்கேல் படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டுக்காக நேற்று பிஎஸ்டி காலேஜ் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு. நம்ம மைக்கேல் படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டில் நம்ம லோகேஷ் கனகராஜ் கிட்ட இந்த படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட் பண்ண ஆங்கர் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கொஸ்டின்ஸில் தளபதி 67 ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் என்னென்ன ஆன்சர் பண்ணியிருக்காருங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சியான் விக்ரம் தளபதி 67 இருக்காருன்னு கேள்விப்பட்டோம், உண்மையாக இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நானும் கேள்விப்பட்டேன், நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, எல்லாமே அப்டேட் வந்துடும், இங்கேயே எல்லா சர்ப்ரைஸையும் போட்டு உடச்சிக்கிட்டே நல்லா இருக்காது. ஸோ படம் வர வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், லோகேஷ் கனகராஜ் அந்த கொஸ்டினுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி 67 கேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரமும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவார்னு எதிர்பார்ப்போம். அண்ட் ஆங்கர் செகண்ட் கொஸ்டினா என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயும் த்ரிஷாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பேர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி, அதாவது ஒரு சின்ன லவ் சீன்ஸ் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமல் லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு வேறு லெவல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆங்கர் நம்ம லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு மீம் ஷேர் பண்ணியிருந்தாங்க, அந்த மீமில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசனும் தளபதி விஜயும் சூர்யாவும் கார்த்தியும் எல்லாரும் ஒரு ஃப்ரேமில் வர்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு லோகேஷ் கனகராஜ் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் ஆசை தான் இவங்களை ஒரே ஃப்ரேமில் பார்க்கணும்னு, இந்த யூனிவர்ஸ் எண்ட் ஆகணும்னா அப்படி தான் எண்ட் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும், அதை வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்ம தளபதி 67 பார்த்தீங்கன்னா லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வரப்போகுது. அவர் என்ன மென்ஷன் பண்ணி சொன்னார்னா, இந்த யூனிவர்ஸ் எண்ட் ஆகணும்னா கண்டிப்பாக இவங்க எல்லாருமே ஒரே ஃப்ரேமில் வந்தால் தான் எண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படம் நம்ம லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்குள்ளே வரப்போகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் முடிக்கும் போது லாஸ்ட்டாக லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லி முடித்தாருன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 67 அப்டேட்டுக்காக இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணது கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கூடிய சீக்கிரம் ரீச் ஆகும், அதாவது February 1st, 2nd இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட எல்லா அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் கூடிய சீக்கிரம் கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்போம். இதை பற்றி உங்கள் கருத்துனவோ எங்ககிட்ட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ வித் எக்ஸைட்டிங் நியூ மேஸ்யூ அப்டேட்ஸ் ஃபார் யூ.